களபாறு வெரோனிகா இயேசுவின் திரு வதனத்தை துடைக்கிறாள். தவக்காலத்தின் மூன்றாவது ஞாயிறு அகப்பயணம். வெரோனிகா சீரனின் சைமன் தயக்கம் காட்டுவது போல் தன்னிச்சையாகவும் தாராளமாகவும் இருக்கிறார். சைமன் கூட்டத்தில் மறைந்து கொள்ள விரும்புகிறார். அவர் ஈடுபடாமல் இருக்க விரும்புகிறார். வெரோனிகா அன்பு மற்றும் இரக்கத்தின் அவசரத்துடன் குழுவிலிருந்து வெளியேறுகிறார். தாராள மனப்பான்மையும் சுதந்திரமும் பெண்ணின் அளவை எடுத்துக்கொள்ளும். கூட்டத்தின் பார்வைகளை பற்றி வெரோனிகா கவலைப்படவில்லை. ஏனெனில் நிலத்துக்கடியில் பரவி கிடக்கும் நீர் கிணற்றில் தெரிவது போல் பசுவின் உடலில் வியாபித்திருக்கும் பால் காம்பில் வருவது போல் கடவுளின் அன்பு ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய தாயில் தரிசனம் தருகிறது. இயேசுவின் அவல நிலைக்கு பிறகு பயம், அலட்சியம் அல்லது செயலற்ற ஆர்வத்தில் உறைந்திருக்கும் போது வெரோனிகா மற்றொரு மனிதரின் சேவையில் தீவிரமாக இருக்கிறார். வெரோனிகா குழுவிற்கு இணங்கவில்லை. ஆனால் தனது செயலில் உள்ள அன்பினால் மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்கிறார். வெரோனிகா அவள் இதய நிலத்தில் பாசம் விதைக்கப்பட்டது, உறவு நீர் ஊற்றப்பட்டது, ஒழுக்க உரம் போடப்பட்டது, அறச்சிந்தனை வளர்க்கப்பட்டது, தீய எண்ணம் களை எடுக்கப்பட்டது, பண்பாட்டு வேலை பாதுகாப்பாய் கட்டப்பட்டது. எனவேதான் வெரோனிகாவின் துணிச்சல் இயேசுவின் ஞானத்தால் சந்திக்கப்படுகிறது. இயேசு வெரோனிகாவை தனக்கு பணி செய்ய அனுமதிக்கிறார். அவர் அவளை எதிர்க்கவோ புறந்தள்ளவோ இல்லை. ஒரு பெண்ணின் இரக்க வலிமைக்கு இயேசு மிகவும் வலிமையானவர் என்று பாசாங்கு செய்யவில்லை. மற்றவர்கள் நம்மை கவனித்து கொள்ள அனுமதிக்கும் போது நாம் செய்யும் ஞானமான சேவை இருக்கிறது என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். மேலும் இயேசுவின் பணியில் பெண்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். யூத சமுதாயத்தின் பாலின பாத்திர கட்டுப்பாடுகள் இயேசுவை எல்லா மக்களுடனும் கண்ணியமாகவும் அக்கறையுடனும் தொடர்புபடுத்துவதை தடுக்கவில்லை. கிணற்றடியில் இருந்த சமாரிய பெண்ணிடம் இயேசு பேசினார். அவர் மார்த்தா மரியா விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டார். அவர் கண்ணீருடன் தனது உடலை அடக்கம் செய்ய மோசமான பெயர் கொண்ட பெண்ணை மகதலா மரியாவை அனுமதித்தார். இயேசுவின் அன்பில் நாம் ஒவ்வொருவரும் ஒன்று, நாம் அனைவரும் ஒன்று. உயிருள்ள உயிரற்ற அனைத்தையும் அன்பு செய்ய வேண்டும். கிடைத்ததை நெஞ்சாரே வாழ்த்த வேண்டும். நம்பிக்கையோடு வளர்ச்சியை எதிர்கொள்ள வேண்டும் என்பதே வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம். வெரோனிகாவின் தைரியமான இரக்கச் செயல் இயேசுவால் வெகுமதி பெற்றது என்று பாரம்பரியம் சொல்கிறது. அவள் முத்திரையில் அவர் முகத்தின் முத்திரை அப்படியே இருக்கிறது. இந்த இரக்கமுள்ள பெண்ணின் கருணையால் சுமை குறைக்கப்பட்ட சோகத்தின் மனித முகம். புறப்பயணம். எல்லோரும் நல்ல உணர்ச்சி பெறட்டும், எல்லோரும் அமைதியை பெறட்டும், எல்லோரும் நிறைவை பெறட்டும் என்று ஜெபிப்பதுதான் நமது பண்பாடு. வெரோனிகாவின் தைரியமான செயல்களை பற்றி சில நிமிடம் ஜபத்துடன் சிந்தியுங்கள். பின்வரும் கேள்விகளுக்கான உங்கள் பதில் என்ன? கேள்வி ஒன்று. வெரோனிகாவின் தைரியத்திற்கு
உங்கள் ஆரம்ப எதிர்வினை என்ன? அவளை தடுத்து நிறுத்த விரும்புகிறீர்களா? எவ்வளவு துணிச்சலுடன் செயல்பட அவர் உங்களை தூண்டுவாரா? கேள்வி இரண்டு. வெரோனிகா செய்தது போல செயல்பட தூண்டியது எதுவென்று நினைக்கிறீர்கள்? கேள்வி மூன்று. சீரினே சைமன் மற்றும் வெரோனிகா இடையே ஒரு சந்திப்பை கற்பனை செய்து பாருங்கள். இருவருக்கும் இடையே ஒரு சுருக்கமான உரையாடல் என்னவாக இருக்க முடியும்? வெரோனிகா சைமன். கேள்வி நான்கு. மேற்கண்ட உரையாடலின் நடுவில் இயேசு வந்தார் என்று வைத்துக்கொள்வோம். வெரோனிகா மற்றும் சீமோனிடம் இயேசு என்ன சொல்லியிருக்கலாம்? இயேசு வெரோனிகாவிடம், சீமோனுக்கு இயேசு. கேள்வி ஐந்து. வெரோனிகாவின் திரையில் இயேசு தனது முத்திரையை விட்டு சென்றதன் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?